ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்கிறது இந்த ஒரு வாழ்க்கை தான். சரி, அதில் வந்து எவ்வளோ நல்லபடியாக வாழ்கிறோம், எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு லைஃபுக்கு நமக்கு இருக்குமா நமக்கு தெரியாதுல, அதில் எப்படி இருப்போம் நமக்கு தெரியும், இருக்கா என்னவோ அதே மாதிரி தெரியலை. என்கிட்ட வந்து நீங்கள் யாராவது வந்து ஒரு கேட்டிங்கன்னா, கில்டா நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன், அடுத்த செகண்டு நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பதிலுங்க, எவ்வளோ கஷ்டத்தில் வந்து கேட்டாலும் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, லாபமோ நஷ்டமோ கஷ்டமோ துன்பமோ எல்லாம் என்னுடையது, என்ன சார்ந்தது, நான் அதில் வந்து முழு பங்காளி நான் மட்டும்தான். எதனால் நான் அப்படி சொல்லுகேன்னா, நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் இன்னொருத்தங்க சாயலை பார்க்க முடியாது. நீங்கள் வந்து எனக்காண்டி இப்படி பண்ணு, உனக்காண்டி நீ எனக்காண்டி இப்படி இப்படி இருந்தால் தான் நான் உனக்காக அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன். நான் கிட்டத்தட்ட 12 வருஷம் அப்படி தான் இருந்தேன். என்னை சுற்றி இருக்கவங்க காண்டி தான் நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தேன். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் செய்ய மாட்டேன். எனக்கு என்னோடய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஆசைகள் கூட நான் நிறைய விதத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். கடைசியில் கிடச்சதெல்லாம் கெட்ட பெறும், அவமானமும் படாத கஷ்டமும் கிடையாது. 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புத்தி வந்து, நீ வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த, அந்த இதை நீ ஏன் மாறின, ஏன் அடுத்தவங்களுக்காக மாறி மாறி. ஒரு நாளைக்கு 10 பேர் வந்து 10 விதமாக சொன்னால் 10 பேருக்காகவும் மாற முடியாதுல்ல. நான் இப்படி இருக்கேன், இப்படி தான் இருப்பேன், நான் என்ன அப்படி உங்களால் ஏற்றுக்க முடியுமா முடியாதா, அவ்வளோதான் என் கேள்வி. நம்ம அப்படி தாங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்களோட நிறை குறைகளோடு நம்ம அவங்கள ஏற்றுக்கிடணும். எனக்காண்டி நீ மாறு, உனக்காக நான் மாறுங்க, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே வேண்டாம். எப்படி இருக்குமோ அப்படியே ஏற்றுக்கிடும், ரொம்ப சந்தோஷமாக இருங்க லைஃபு, ஒரு டென்ஷனே இருக்காது.